அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள பிள்ளைகளே, அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விலங்குகளோடு உயிரினங்களோடு சம்பந்தப்பட்ட சில சம்பவங்களை இதுவரை நாம் பார்த்து வந்தோம். அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு முக்கியமான இறை தூதர் ரசூல் நபி இடத்துல ஒரு அசா இருந்துச்சு. அசாண்டா என்ன, கம்பு இருந்துச்சு. அந்த கம்பு பாம்பாக அதிசயமாக மாறிய இரண்டு நிகழ்ச்சிகளை இதற்கு முன்னர் நாம் பார்த்தோம். இப்போது மூன்றாவது ஒரு கட்டமாக அந்த கம்பு பாம்பாக மாறி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியது. அந்த சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைக்கு எகிப்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசன் ஃபிரௌனிடத்தில் போய் இந்த அற்புதங்களை எல்லாம் காட்டின நேரம் அவன் என்ன சொன்னான், எங்கள்கிட்ட மிதமாய் செய்யக்கூடிய பிளக் மெஜிக் செய்யக்கூடிய சூனியம் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் உனக்கும் இடையில நாங்கள் ஒரு போட்டி வைக்கிறோம் என்று சொல்லி சொன்னான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் போட்டிக்கு எடுத்து எகிப்தில் இருக்கக்கூடிய சூனியக்காரர்களை எல்லாரையும் சேர்த்து ஒரு போட்டி நடக்குது. ஒரு காலை பொழுது லுகா டைம்னு சொல்லுவோமே, அந்த டைம்ல ஒரு கிரவுண்ட்ல எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த போட்டி நடத்துகணும். இந்த போட்டிக்கு சூனியக்காரர்கள் வராங்க. அவங்க வந்து ஃபிரௌன்கிட்ட வரும்போதே கேட்குறாங்க, நாங்கள் வெற்றி பெற்றா எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வெற்றி பெற்றீங்கடா, உங்களை நான் என்னுடைய ஆட்சியில் நெருக்கமான ஆளாக நான் வச்சுக்குவேன் என்று ஃபிரௌன் சொல்கிறான், ஆசை காட்டுகிறான். சரி, போட்டிக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு பெரிய கிரவுண்டில் இப்போ நம்ம கிரிக்கெட் பார்க்குற மாதிரி, ஃபுட்பால் பார்க்குற மாதிரி அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க, அவங்களோட கையில் அந்த கம்பு மட்டும்தான் இருக்குது. சூனியக்காரர்கள் தங்களுடைய கைகளில் கயிறுகளையும் கம்புகளையும் வச்சுட்டு இருந்தாங்க, தடியையும் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் போடுறீங்க, நீங்கள் முதலாவது போடுங்க, உங்களோட சூனியத்தை நீங்கள் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு வேலை நடந்தது. இந்த சூனியக்காரர்கள் அவங்களோட கயிறுகளை தூக்கி போட்டாங்க, அவங்களோட கையில் இருக்கக்கூடிய தடிகளை தூக்கி போட்டாங்க. யுஹையது இலைஹிம் இலைஹி மின் சிறிஹி அன்னஹா தஸ்ஆ. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, அவங்க செஞ்ச சூனியம் என்கிற அந்த மெஜிக் மூலமாக, சூனியம் என்கிற பிளக் மெஜிக் கூடாக அந்த கயிறுகளும் தடிகளும் பாம்புகள் நெளியில மாதிரி இவருக்கு தெரியுது. ஆனால் அது உண்மையாக பாம்பாக மாறாது. சூனியத்தினால கயிறையோ தடியோ உண்மையாக பாம்பாக மாற்றலாது. ஆனால் பாம்பு போட போடி தோற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கிறத அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. வஸ்தஹபூஹும், அவங்க அந்த செஞ்ச அந்த சூனியத்தை பார்த்து அந்த சபையில் ஃபுட்பால் பார்க்குற மாதிரி கிரிக்கெட் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்த மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களும் பயந்தாங்க. என்னடா இப்படி பாம்பா மாறிடுச்சேன், நான் உண்மையாக பாம்பா மாறலை. ஃபௌஜ சபி நப்சி மூசா அபி, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்திலையும் ஒரு விதமான பயம் எழுந்தது. என்னடா இப்படி செஞ்சிட்டாங்களே இந்த மக்கள் எல்லாம், நானும் இந்த மாதிரி வித்த காட்ட நினைச்சிருவாங்களோ, நானும் சூனியத்தை தான் செய்யறேன் நினைச்சிருவாங்களோ என்கிற ஒரு அச்சமோ, அல்லது இவங்க இதை பார்த்துட்டு சத்தியத்துக்கு வராமல் போயிடுவாங்களோ என்கிற அச்சமோ எப்படி ஏற்பட்டது. அப்போ அல்லாஹ் தஆலா மூசா நபியை பார்த்து சொன்னா, மூசா பயப்படாதீங்க, நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களோட கையில் இருக்கக்கூடிய தடியை நீங்கள் போடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை போட்டாங்க. அவங்கள சூட நிறைய பாம்புகள் இருக்கிற மாதிரி தெரியாத பாம்பு இல்லை. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டோடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தடி பாம்பு மாதிரி விளங்குறல்ல, அது உண்மையாக பாம்பாக மாறும். அல்லாஹ்வுடைய அற்புதம், மூஜிஸா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை போட்டாங்க, அது உண்மையா பாம்பா வந்து இவங்க போட்ட அந்த சூனிய கயிறுகளையும் சூனிய தடிகளையும் அப்படியே விழுங்கிருச்சு. பாம்பு விழுங்குறத பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிச்சேன்னா டிவியில் நீங்கள் பார்க்கலாம், பாம்பு எப்படி தவளையை விழுங்குது, எப்படி அதாவது எலியை விழுங்குது. அதே மாதிரி ஒரு பாம்பு வந்து சில நேரங்கள்லாம் ஆடு மாடுகளை கூட விழுங்குற அளவுக்கு பெரிய பாம்பெல்லாம் இருக்குது. இவங்க போட்ட அந்த தடி பாம்பாக மாறி இவங்களோட சூனியங்களை விழுங்கின உடனே சூனியக்காரர்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு. என்னது, இவர் எங்களை போல ஆள் இல்லை, நாங்கள் கைத்தை போட்டால் கையில் தான் இருக்கும், பார்க்கறதுக்கு தான் பாம்பு மாதிரி தெரியும், ஆனால் இவர் போட்டது உண்மையாக பாம்பாக மாறிட்டு, எனவே இவர் நபி என்கிறத அந்த மக்கள் புரிந்து கொண்டாங்க.
உடனே அந்த சூனியக்காரர்கள் சுஜூதில விழுந்து ஆமன்னா பிரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடையவும் ஹாரனுடையும் இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஒரு பிரச்சனை வந்துச்சு அவங்களுக்கு. என்னது? ஃபிரௌன் பார்த்துட்டு இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த இடத்துல போட்டிக்கு வந்த இவங்க தோல்வியை ஒப்புக்கொண்டு மாறிட்டாங்கன்னு சொன்னா மக்கள் எல்லாம் அந்த பக்கம் மூசா நபி பக்கம் போயிடுவாங்க. எனவே ஃபிரௌன் என்ன சொன்னான்டா, இல்லை இவங்க செட்டப் பண்ணி செய்கிறாங்க, இந்த மூசா தான் இவங்களுக்கு எல்லாம் சூனியத்தை படிச்சு கொடுத்துக்கிறாரு, இவங்க எல்லாம் மூசார ஆள், இன்னைக்கு வந்து போட்டியில கலந்து கொள்ளமாய் கலந்து கொண்டு தோக்குறமாய் தோத்து நடிக்கிறாங்க என்று சொன்னது மட்டும் இல்லாம ஆமந்தும் கபுல அன் ஆதனக்கும், உங்களை கூட்டிட்டு வந்தது நான், நான் சொல்றதுக்கு முன்னால நீங்க அவரை ஈமான் கொண்டீங்களா, உங்களுக்கு நான் செய்யறேன் வேலை, உக்கத்தி என் ஐதியக்கும் வரஞ்சிலக்கும் உங்களோட மாறுகை மாறுகால் வெட்டுவேன். மாறுகை மாறுகால் வெட்டுறா என்ன, என் இடது கையை வெட்டியாச்சு, இந்த இடத்தால வெட்டியாச்சு, வலது காலை இந்த இடத்தால வெட்டுறது, வெட்டுனா ஒரு கையும் ஒரு காலும் இருக்கும், இந்த ஒரு கையையும் ஒரு காலையும் ஆணி அடிச்சு மரத்துல தொங்க போடுறது, உங்களை ஈச்ச மரத்துல ஆணி வச்சு அடிச்சு போடுவேன்னு சொல்லுவாங்க. ஒரேடியா சாக விடாம கையையும் காலையும் வெட்டி மரத்துல கட்டி விட்டா பறவைகள் வந்து கொத்தி தின்னும், அப்பதான் உங்களுக்கு விளங்கும் யார் உண்மையான இந்த நீடிச்ச தண்டனை தரக்கூடிய ஆளு எங்கிறது உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி ஃபிரௌன் சொல்றாங்க. அன்புள்ள பிள்ளைகளே, ஃபிரௌன் வந்து ஆக மோசமான ஆள். நாங்க ஒரு உங்களுக்கு வாப்பா உங்களோட கோவம்டா என்ன சொல்வாரு, தோலை உரிப்பேன்னு சொல்லுவாரு, ஆனா அவர் தோலை உரிக்க மாட்டாரு, எங்களுக்கு தெரியும் அவர் வாப்பா வந்து தோலை உரிக்க மாட்டான்னு தெரியும். ஆனா இந்த ஃபிரௌன் வந்து சொன்ன செய்யறார், கையை வெட்டுவேன்டா கையை வெட்டுவான். இருந்தாலும் அந்த அப்பதான் அல்லாவை ஏற்றுக்கொண்ட அவங்க உறுதியா இருந்தாங்க, இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்ய முன் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கடா, நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கொள், உன்னால முடிஞ்சதெல்லாம் எங்களை இந்த உலகத்துல கொள்ளேன், நீ சொல்றதை கேட்டு நாங்க இந்த ரசூலை நிராகரிச்சா மூசா நபியை மறுத்தா அல்லாஹ் எங்களை தூக்கி நரகத்துல போடுவான், அந்த நரகம் வந்து ஓண்ட தண்டனையை விட கடுமையானது, நீ சொல்றதை நாங்க கேட்டா நீ எங்களுக்கு கொஞ்சம் பரிசு தருவாய், ஓண்ட அரசாட்சியில எங்களுக்கு கொஞ்சம் இடம் தருவாய், எங்களை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆனா எங்களுக்கு சொர்க்கம் இல்லாம போயிடும், ஓண்ட இந்த சின்ன அன்பளிப்புக்காக நாங்க சொர்க்கத்தை இழக்கலாது, என்ன வேணாலும் செஞ்சு போறோம் சொல்லி உறுதியா இருந்தாங்க. கண்டீர்களா பிள்ளைகளே, இந்த சூனியக்காரர்கள் எந்த அளவு இந்த விஷயத்துல உறுதியா இருந்திருக்கிறாங்க. நாங்க இந்த உலகத்துல எங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கிறதா இருந்தா அது எங்களுக்கு நன்மை, ஆனால் எங்களோட சொர்க்கத்துக்கு அது பாதிப்பா இருக்கக்கூடாது, ஏன்னா சொர்க்கம் எங்களுக்கு பெரிய இன்பம், அந்த சொர்க்கத்து இன்பத்தை பெறுவதற்காக இந்த உலகத்துல என்ன கஷ்டத்தை வேணாலும் நாங்க படலாம், சொர்க்கத்தினுடைய இன்பத்தை அதாவது பெறுவதற்காக இந்த உலகத்துல இன்பத்துல எதை வேணாலும் நாங்க தியாகம் செய்யலாம். மூசா நபியோடு இருந்த அவர்கள் உறுதியாக இருந்து தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள். இவ்வாறு தியாகம் செஞ்சு வளர்ந்த மார்க்கம் தான் நாங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் என்கிற மார்க்கம். நாங்க இதனுடைய பெருமதியை நாங்க விளங்கிக் கொள்ளணும். பலரும் இந்த மார்க்கத்துக்காக உசுர கொடுத்திருக்கிறாங்க. எனவே அன்புள்ள பிள்ளைகளே, மூசா நபியுடைய வரலாற்றில் அந்த அந்த அவருடைய கைத்தடி பாம்பாக மாறிய மூன்று சம்பவங்களை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு சம்பவத்தில் குர்ஆனில் விலங்குகளோடு சம்பந்தப்பட்டு சொல்லப்பட்ட சம்பவங்களோடு இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.